أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والقران الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله يحذرك من النار ان الله لا يهدي القوم الكافرين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الا تعجبون كيف يسرق الله عني شتم قريش ولعنهم يشتمون مذمما ويلعنون مذمما وعن محمد صلى الله عليه وسلم अलहुदा நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன். எல்லாம் வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக தோன்றுகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் முஸ்லீம்களுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டுவதற்கு குர்ஆனையும் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டுவதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு பெரும் பாக்கியமாக தந்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்ந்து காட்டி இந்த பாதையை நீங்கள் கியாமத் வரை வாழ்ந்து விட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் குறைகளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள். ஒரு பாராட்டை ஒரு நல்ல விமர்சனத்தை நாம் எதிர்கொள்கிற போது ஒரு முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் நாயகம் முன்மாதிரி. ஒரு கெட்ட விமர்சனம் நம் மீது வருகிற போது அதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. ஏனென்றால் உலகத்தில் அதிகம் விமர்சிக்கப்பட்ட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த விமர்சனங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை போல யாரும் விமர்சிக்கப்படவும் இல்லை, அவர்களை போல உலகத்தில் பொறுமையோடு நகர்ந்ததும் இல்லை. எல்லாத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாய் இருப்பதால் தான் ஒரு சமுதாயம் 200 கோடி பேர் அந்த ஒரு தலைவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தால் நாங்கள் செய்வோம், இதை பெருமானார் செய்யவில்லை என்றால் எங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டோம் என்கிற 200 கோடி பேருடைய உண்மையான தொண்டன் வரை அது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மட்டும் அல்லாஹ் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விமர்சனங்கள் வருகிற போது அந்த விமர்சனங்களை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையில என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டார்கள் என்றுதான் நாம் இந்த ஜும்மாக்களிலே பார்த்திருக்கிறோம். பொதுவாக விமர்சனம் உலகத்தில் விமர்சனம் செய்யாதவர்களும் யாரும் இல்லை, விமர்சிக்கப்படாதவர்களும் யாரும் இல்லை. எல்லோரும் ஒருத்தரை விமர்சித்திருப்போம் அல்லது விமர்சனத்திற்கு ஆறாக இருப்போம். விமர்சனம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய படைப்பு, நம்முடைய நடத்தைகள், நம்முடைய குடும்ப பாரம்பரியங்கள் என்றெல்லாம் நம்முடைய குறைநிறைகளை அடுத்தவர் பேசுவதற்கு பெயர் விமர்சனம் என்று சொல்லுவோம். சில நேரங்களில் நல்ல விமர்சனமும் வரும், கெட்ட விமர்சனமும் வரும். நல்ல விமர்சனம் வருகிற போது ஒரு முஸ்லீம்
அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்று சொல்லி நகர்ந்து கொள்ளுங்கள். நல்ல விமர்சனம் வருகிற போது இதை படைத்த இறைவன் அதற்கு காரணம் என்று புகழைகள் அல்லாஹ்வுக்கு புகழ் சேருங்கள். கெட்ட விமர்சனம் உங்களை நோக்கி பாய்கிற போது தவக்கத்து வளர்ந்தா இதை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன் அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி நகர்ந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லீமுடைய எல்லா காலத்திலேயும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி விட்டால் நம்முடைய உள்ளம் எந்த காலத்திலேயும் அது பக்குவத்தோடு இருக்கும். நிறைய புகழ் வருகிற போதும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார்கள். ஏதாவது மனதை தாங்க முடியாமல் கஷ்டங்கள் வருகிற போது தவக்கல் தலல்லாஹ் என்று சொல்லி விடுவார்கள். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். விமர்சனம் உலகம் இருக்கிற வரை சொல்வார்கள் அல்லவா, மூக்கு இருக்கிற காலமெல்லாம் சரி பிடிக்கும், மூக்கு இருக்கிற காலமெல்லாம் சரி பிடிக்கத்தான் செய்யும். உலகத்தில் மக்கள் இருக்கிற வரை விமர்சனம் செய்யப்படுவோம், அல்லது விமர்சனத்துக்கு ஆளாகுவோம். விமர்சிக்கப்படக்கூடிய துணியாயிட்டு விமர்சனம் செய்வதற்கு கல்வி தேவையில்லை, வயது தேவையில்லை, ஏன் அறிவு கூட தேவையில்லை. வாய்ப்பு வந்ததை எல்லாம் சொல்லலாம். ஒரு அழகா ஒரு 200 மாடி கட்டடம் கட்டி அழகாக இருக்கிற போது ரோட்டிலே ஒருவர் சைக்கிளிலே போவார், நின்று அதை அன்னார்த்து பார்த்து விட்டு ஒரே வார்த்தை சொல்லி முடித்து விடுவார், இந்த கட்டட மாடலை இப்படி கட்டியிருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் பினிஷிங். இந்த வச்சிருக்கிற ஜன்னலை தூக்கி இங்கே வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இந்த கதவுக்கு பதிலா இந்த கேட்டு போட்டிருந்தா நல்லா இருக்கும். 200 மாடி கட்டிடத்தை கட்டிய இன்ஜினியர்கள், அதற்காக பாடுபட்ட தொழிலாளர்கள், அதற்காக பணத்தை வாரி எடுத்த முதலாளிகள், இத்தனை குழுக்கள் கஷ்டப்படுகிற போது ஒரே ஒருவர் விமர்சனம் செய்வான், இதை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் என்று. அதே போன்றுதான் விமர்சனங்கள் எல்லா காலத்திலையும் வளர்ந்தான் செய்யும். நல்லவர்களையும் பேசுவார்கள், கெட்டவர்களையும் பேசுவார்கள். நல்ல வார்த்தை வருகிற போது நம்முடைய நன்னடத்தை குறித்து விமர்சிக்கப்படுகிற போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். கெட்டதை மக்களுக்கு மத்தியில் விமர்சிக்கப்பட்டால் தவக்கல் தலதா என்று சொல்லுங்கள். உலகத்தில் பெருமானார் தலதாக அலைவஞ்சலத்தை போன்று உலகத்தில் விமர்சனம் செய்யப்பட்ட தலைவர் யாரும் இல்லை. பம்புக்கு இழுத்து விமர்சனம் செய்தார்கள், வம்படியாக இருந்தார்கள். குர்ஆனிலே வருகிறது எப்படியெல்லாம் காபிர்கள் விமர்சனம் செய்தார்கள் என்று. ஷாயிர் என்று சொல்லி விமர்சனம் செய்தார்கள், இவர் கவிஞர், எழுத தெரியாது படிக்க தெரியாது என்று சொல்லுகிறார், ஆனால் வானத்தில் இருந்து குர்ஆன் வருகிறது என்று சொல்லி கவிதையாக ஓடுகிறார், இவர் கவிஞர் என்று கிண்டல் செய்தார்கள், விமர்சனம் செய்தார்கள். ஷாயிர், இவர் சூன்யக்காரர் என்று விமர்சனம் செய்தார்கள், குர்ஆனில் இருக்கிறது. மஜ்னூன், இவர் பைத்தியக்காரர், உலகுகிறார் என்று சொல்லி விமர்சனம் செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் சொன்னார், ரூவல் லபுத்தர், இவர் சந்ததி பாக்கிய மற்றவர் என்று சொல்லி விமர்சனம் செய்தார்கள். எப்படியெல்லாம் பெருமானார் விமர்சிக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். நாயகம் எப்போது விமர்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? பெருமானார் பிறந்ததிலிருந்து 40 வயசு வரைக்கும் மதீனாவின் செல்ல மக்காவின் செல்ல பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுக்குள்ளும் போகலாம், எந்த வீட்டுக்குள்ளேயும் வரலாம், அந்த அளவிற்கு மக்காவின் செல்ல பிள்ளையாக இருந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40வது வயதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை அறிமுகப்படுத்தி என்றைக்கு நான் நபி என்று சொன்னார்களோ அன்றைக்கு தான் விமர்சனம் பிறக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், முதல் முதலில் நபியாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற போது அபு உபைத் மலையிலே ஏறி நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் கூடியிருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு எதிரி கூட்டம் உங்களை எல்லாம் தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த சாதிக்கும் அந்த அமீனும், நீங்கள் உண்மையாளர், உண்மையைத்தான் பேசுவீர்கள், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், துரோகம் செய்ய மாட்டீர்கள், நம்புவோம். எல்லோரும் சொன்னார்கள், மா தரபுன அலைக்க கதிபன், என் அனுபவத்தில் முகம்மது பொய் சொல்ல மாட்டார், எல்லோரும் சொன்னார்கள். அப்போதுதான் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதையெல்லாம் நம்பக்கூடிய நீங்கள், நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் தூதர் நான், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. முதல் முதலில் நாயகம் கலிமாவை சொன்ன போது அந்த கூட்டத்தில் இருந்தவர் அபூலகம், அபூலகம் பெருமானாருடைய தகப்பனார் கூட பிறந்தவங்க,
பெருமானாருக்கு சிறிய தந்தை அபூலகப், அவர்தான் மக்காவிலே கிடக்கிற அந்த கல், கல்லும் மண்ணும் கலந்திருக்கக்கூடிய அந்த மண்ணை கையில எடுத்து முதல் முதலில் பெருமானாரை நோக்கி விமர்சன வார்த்தையை வைத்தவர் அபூலகப். அவர்தான் சொன்னார், அம்மா ஜமாதனா இல்லா லிஹாதா, நீ நபின்னு சொல்றதுக்கு தான் எங்களை எல்லாம் கூப்பிட்டியா என்று சொல்லி அந்த கல்லையும் மண்ணையும் சேர்ந்து இருக்கிற அதை அப்படியே தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது போட்டு உன்னுடைய கை நாசமாகட்டும் என்று சொன்னார். பெருமானார் நபி என்று சொன்ன போது முதல் முதலில் அடித்தவரும் முதல் முதலில் விமர்சித்தவரும் அபூலகப். ஆகவேதான் எத்தனையோ எதிரிகள் பெருமானாரை அடித்தார்கள், முள் வைத்தார்கள், புலி தோண்டினார்கள், ஒட்டக பொருள்களை போட்டார்கள், அவர்களையெல்லாம் குர்ஆன் பேசவில்லை. முதல் முதலிலே தவறான விமர்சனத்தை வாய்விட்டு பேசிய அபூலகப்பை குர்ஆன் பேசுகிறது. உன் மீது கரம் நாசமாகட்டும் என்று அவர் சொன்னதால் அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தை இறக்கி வைத்தான். நபியே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் கை நாசமடையாது. யார் உங்களை நோக்கி விமர்சனம் செய்தாலும் அந்த அபூலகவின் ரெண்டு கரமும் நாசமாகட்டும். மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸபு, அவன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தும் கையிலே வைத்திருக்கிற செல்வமும் அனைத்தும் நாசமாகட்டும். சயசுலா நாரன் தாத்தல ஹபு, நாளை மறுமையில் அவன் கொழுந்து விட்டு எரிகிற நரகத்தில் அவன் இருப்பான் என்று வசனம் வருகிறது. நாம் யோசிக்கிறோம், விமர்சன வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வந்து விழுகிற போது கண்டிப்பாய் அல்லாஹ் அதற்குண்டான பகரத்தை கொடுத்து விடுவான் என்பது குர்ஆனுடைய வரலாறு. முதல் முதலில் விமர்சனம் செய்தவன், பெருமானாரை கெட்ட வார்த்தை பேசியவன் அபூலகப். குர்ஆனில் இன்றைக்கும் உலகம் இருக்கிற வரை அவனை உலக மக்கள் தொழுகையிலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கையெல்லாம் தப்பத்தியதா ஓதப்படுகிறதோ அங்கையெல்லாம் பெருமானாருக்கு நாம் செய்த விமர்சனம் சார்பாக நாம் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் யார் என்ன தவறாக பேசினாலும் இந்த மார்க்கத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு ஒன்னென்னு தெரியுமா, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள், பெருமானார் நபியாக ஆன காலத்திலிருந்து இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள். அன்றையிலிருந்து இன்று வரை இஸ்லாம் வளர்ந்திருக்கிறதை தவிர குறைந்தது கிடையாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் வாயிலே ஊதுவீர்கள் அணைந்து போகும். அல்லாஹ்வின் மார்க்கம் அப்படி அல்ல, ஊத ஊத பிரகாசிக்கும், ஊத ஊத அது கொழுந்து விட்டு எரியும். நீங்கள் அடக்குமுறையை கையாண்டால் அது திமிரி கொண்டு எழுகும். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறார். எங்கையெல்லாம் வரலாறுகளை எடுத்து பாருங்கள், யாரெல்லாம் பெருமானாரை மோசமாக விமர்சித்தார்களோ, யாரெல்லாம் பெருமானாரை தவறாக உலகத்திற்கு சொன்னார்களோ, ரெண்டு கூட்டம் வந்திருக்கிறது. கண்டிப்பா அந்த ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டத்துல அவர் வந்துடுவார். யார் ரசூலுல்லாஹ் தப்பா சொன்னாலும் இந்த ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டத்துல அவர் இருப்பார். ஒண்ணு, ரசூலுல்லாஹ் திட்டி திட்டி கடைசியா முஸ்லீம் ஆயிடுவாங்க, ரதியல்லாஹு அன்ஹு ஆயிடுவாங்க, அல்லது லானத்துல்லாஹி அலைஹி போயிடுவாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உண்டானாலா போயிடுவாங்க. இந்த ரெண்டு கூட்டத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு கூட்டத்துல வந்துடுவாங்க. கடந்த கால வரலாறு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரசூலை தொட்டு விட்டால், விமர்சனம் செய்து விட்டால் ஒன்று வேண்மை பெறுவார்கள் அல்லது இழிவு பெறுவார்கள். உமரை விடவா உலகத்தில் எதிர்ப்பு காட்டக்கூடியவர் இருக்க முடியும்? உங்களுக்கு வரலாறு தெரியும், சுருங்கி சொல்லுகிறேன். ஒட்டகத்தை நூறு எண்ணிவை முகம்மதின் தலையோடு வருகிறேன், புறப்பட்டவர் உமர். அப்படித்தானே சொன்னார், நூறு ஒட்டகத்திற்கு முகம்மதின் தலையை கொண்டு வந்து போடுகிறேன். ஹத்தாபு வீட்டு கழுதை கூட இஸ்லாமாக என்று சொல்லிவிட்டு போனவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் போய் கடைசியில முஸ்லீம் ஆகி என்ன ஆனது தெரியுமா, ரலியல்லாஹு ஆகி இஸ்லாத்தின் இரண்டாவது ஜனாதிபதியா படுத்திருந்தார். ரசூலை வெட்டுவேன்னு சொன்னவர் ரசூல் பக்கத்தில் அடக்கம், கியாமத்து வரை ரசூலோடு நான் என்னோடு ரசூல் என்று அங்கே ரவுதாவில் அடங்கியிருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் எழுதுவார்கள். மிக சுவையான சம்பவம், உமர் சொன்னார், முகம்மதை பார்க்கிற இடத்தில் நான் வெட்டாமல் விட மாட்டேன் என்று சொன்னவர். வரலாறு மாறுகிறது, பெருமானார் வஃபாத்தாகி புனித ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போதும் மாலை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள், இது கால மாத்த முகம்மதன் கது மாத்த அப்துலுகு, யாராவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவரை நான் வெட்டுவேன்.
எப்படி மாற்றம்? முகம்மதை வெட்டாமல் விடமாட்டேன் என்று சொன்ன அதே வாய்தான் பெருமானார் மௌத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவனை நான் வெட்டாமல் விட மாட்டேன் என்கிற அளவிற்கு இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சி என்பது இப்படித்தான் வந்திருக்கிறது. ஆரம்பத்திலே விமர்சனம் செய்வார்கள், கெட்ட வார்த்தை பேசுவார்கள், ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துவார்கள். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ஒண்ணு முஸ்லீமாயிருவான், அவன் குடும்பத்துல எவனாவது ஒருத்தனாவது கல்வா சொல்லிடுவான், இல்லையா உலகத்திற்கு பாடமாக படிப்பிலையாக ஆக்கப்படுவான். இந்த ரெண்டு தான் கடந்த காலங்களிலிருந்து நிகழ்காலம் வரைக்கும் நடந்திருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் சஹீஹுல் புகாரியில் இவர் சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள் உண்டு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் 60 வருஷம் ரசூலுல்லாஹ்வை இவரை போன்று யாரும் திட்டவில்லை. நீங்கள் சஹீஹுல் புகாரியில் எடுத்து பார்க்கலாம். 60 வருஷம் தூய்மையான அரபியில் தூய்மையான கவிதை வரையில் எழுதி எழுதி திட்டுவார். அந்த அளவிற்கு கவிதையில் மிகப்பெரிய அளவிற்கு பலம் கொண்டவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித். அவர் குர்ஆனுடைய வகி இறங்க இறங்க அந்த வகிக்கு தோணுவா இவர் கவிதை எழுதி ரசூலை திட்டுவார். சொல்லுவார், நான் ரசூலை பார்ப்பதற்கு விரும்பவில்லை, உலகத்தில் ஒரு முகம் எனக்கு பார்ப்பதற்கு பிரியமில்லாத முகம், அது முகம்மதின் முகம் என்று சொல்லுவார். அப்படி இருந்த ஹஸ்ஸான் தான் இவர் குர்ஆன் வர 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 அதுக்கு மறுப்பு எழுதி 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 அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. அதை படிச்சு 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 அவர் உள்ளத்திலே என்னமோ ஆகி ரசூலுக்கு முன்னாடி வந்து நின்று அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், இதுவரை ஹஸ்ஸான் சொன்ன வார்த்தை உலகத்தில் ஒரு முகம் எனக்கு பிடிக்காது, அது உங்கள் முகம் என்று சொன்னேன். அதே ஹஸ்ஸான் சொல்லுகிறேன், உலகத்தில் உங்கள் முகத்தை விட வேற எந்த முகத்தையும் உலகத்தில் நான் ஏற்றுக்கவில்லை, அந்த முகம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கிறார். என்ன தெரியுமா நடந்தது? 60 வருஷம் திட்டினார் இல்லையா, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாரோ என்னவோ தெரியவில்லை, அல்லாஹ் மீண்டும் 60 வருஷம் கொடுத்தான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மொத்தம் 120 வருஷம் வாழ்ந்த சஹாபி, 120 வருஷம் வாழ்ந்தார்கள். முதல் 60 ரசூலை திட்டியே போனது, 2வது 60 ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தே போனது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது பள்ளிவாசலில் எனக்கு மெம்பர் படி இருப்பது போல் பக்கத்தில் உன்னொரு மெம்பர் போடுங்கள், அது ஹஸ்ஸானுக்காக வேண்டி. அவர் உட்கார்ந்து கவிதை எழுதட்டும் படிக்கட்டும், யாரெல்லாம் என்னை விமர்சிக்கிறார்களோ அதற்கு இவர் கவிதையில் பதிலடி தரட்டும் என்று சொல்லிவிட்டு சஹீஹுல் புகாரியில் இந்த வார்த்தை இருக்கிறது, துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்மா ஐதுஹு பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ், ஜிப்ரீலை வைத்து எனக்கு வகையை கொண்டு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது போல் அதே ஜிப்ரீலை வைத்து அவருக்கு கவிதையின் வரிகளை வழிபடுத்தி தருவாயாக என்று துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ஸானின் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் வானத்தினுடைய தலைவர் வானவர் ஜிப்ரீல் அதற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்றால் திட்டுவதே பொறுப்பாக இருந்த ஹஸ்ஸானை அல்லாஹ் தஆலா நாளடைவில் பெருமானாருடைய மெம்பருக்கு பக்கத்தினர் உட்கார வைத்து பெருமானாரை முகம் பார்த்து புகழ வைத்தால் அப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தில் நடந்திருக்கிறது. யாரெல்லாம் மோசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் செய்கிறார்களோ, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் உன் ரதியல்லாஹு அன்ஹு மாறுவார்கள் அல்லது லஅனத்துல்லாஹி அலைஹிவாக மாறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள் அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரு மோசமாக விமர்சனம் பண்ணாலும் நம்மளும் போயிட்டு அந்த வார்த்தையை சொல்லி பேச தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் முன் மாதிரி. பெருமானார் பார்க்காத விமர்சனமா? அவர்கள் கடந்து போகாத கரடு முரடான பாதைகளா? எத்தனை விமர்சனங்கள்! ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் இருக்கு, முஹம்மதுன்னு கூப்பிடுவாங்க காபிர்கள், பெருமானார் யார் கூப்பிட்டாலும் திரும்பி போவாங்க, நின்று அவர் சொல்றத முழுசா கேட்டுட்டு தான் போவாங்க. இது பெருமானாருடைய நற்பண்புகள்ல ஒண்ணு. முஹம்மத் ரசூல்லாவுக்கு தெரியும், அவன் கூப்பிடுறதே நம்ம திட்டுறதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்ட்டு இருந்தாலும் நாயகன் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா பேர் கேட்டுட்டு திரும்பி போகலைன்னா அது முறையில்லை என்று நபிஸல்லா அலைய சிறப்பு திரும்புவார்கள். முகம்மதுன்னு கூப்பிட்டு திட்டுவான், அல்லாவுடைய சாபம் வரட்டும்மா, லாத்தா உஸ்ஸாவுடைய சிலைகளின் சாபம் உன் மீது வரட்டும் என்று சொல்லுவார். இப்படி திட்டுவார்கள். அனந்திரதி அல்லாஹ் தான் சொல்லுகிறார்கள் பெருமானகத்திலே வந்து, யார் சூழல்லாம் முன்னாடி முகம்மதுன்னு பேர் வச்சு திட்டிட்டு இருந்தானுவோ, இப்ப உங்களுக்கு பேர் மாத்திட்டாங்க. ஏன்னா முகம்மதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் புகழப்படுபவர் அர்த்தம், புகழப்படுபவரேன்னு கூப்பிட்டு
அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது வரட்டும், நீ நீ இந்த கெட்டவேன்னு சொன்னா அது நல்லா இல்லை. ஏன்னா பேர்லயே புகழப்படுபவர்னு சொல்லிட்டோம், அதுக்கு பிறகு நீ மோசமானதுன்னு சொன்னா அது எதுக்கு மூணு இடிக்குது. அதனால வேற என்ன செய்யலாம், அரபுகள் காப்பிர்கள் எல்லாம் சேர்த்து முதம்மின் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. முதம்மின்னு சொன்னா இகழப்படுபவர் அர்த்தம், கேவலமானவர் அர்த்தம். முகமது அப்படி ஆப்போசிட், இப்ப கேவலமானவரேன்னு கூப்பிட்டு நீ மோசமானவன் நீ கெட்டவன் சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஆகவே முதம்மின் என்று பெயர் மாட்டினார்கள். இந்த செய்தி அரசுரதி எல்லாம் உனக்கு கேட்டுட்டு சல்லாலத்தை வந்து சொல்றாங்க, யார் அரசுரல்லா முகம்மதுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்ப முதம்மின்னு சொல்லி திருத்தாங்க. சல்லாலத்துன்னு திருத்தாங்க, நம்மளா இருந்தா உடனே அவனை காட்டுன்னு சொல்லி ரெண்டு கடவாப்பல்ல கழட்டி கையில கொடுத்துட்டு வருவோம். ஏன் பேரை மாத்திரத்துக்கு நீ யார் அப்படின்னு நடந்துட்டு இருக்கோம். பெருமானாருடைய அந்த அழகான விமர்சனம் காதுக்கு வருகிற போது ஒரு மோசமான விமர்சனத்தை நாயகன் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று பாருங்கள். பெருமானார் திரித்து கொண்டே சொன்னார்கள், ஒருவா இந்த மாதிரி கெட்ட விமர்சனம் வருகிற போது தாங்குறதுக்கு சக்தி வேண்டும், தாங்குறதுக்கு சக்தி வேண்டும். சொல்லாதை சிலர் சிரித்தார்கள், சிரித்து விட்டு சொன்னார்கள், அல்லா தாச்சி மூணு கைப்பை எதிரி புல்லா, அல்லா எப்படியெல்லாம் நம்முடைய பேரை பாதுகாக்கிறான் பாத்தீங்களா, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா என்று சொல்லிட்டு முன்னெல்லாம் முகம்மதை கூப்பிட்டு திட்டினார்கள், இப்போது முதம்மிமை திட்டுகிறார்கள். எனக்கு பெயர் முகம்மத், யாரோ முதம்மிம் என்று திட்டுகிறார்கள். முதம்மிம் என்று யாராவது பெயர் வைத்திருந்தால் அவன் போய் கேட்கட்டும், என் பெயர் முகம்மது. வீதியில முகம்மது கூப்பிட்ட திரும்பி பார்க்கலாம், முதம்மிம் கூப்பிட்ட நான் திரும்பி பார்ப்பனா. ஆகவே ஜல்லாதன் சொல்கிறார்கள், முன்னாவெல்லாம் முகம்மது என்று திட்டினார்கள், இப்போது முதம்மிம் என்று சொல்லி திட்டுகிறார்கள். யாரையோ திட்டுகிறார்கள், திட்டி விட்டு போக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விமர்சனம் வருகிற போது அழகாக முடித்து வைக்கிறார்கள். உலகத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஐந்து ஆறு ஆண்டுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஆளும் கட்சியில இருந்து மதசுமேசமான சில நபர்கள் வார்த்தையினுடைய காம வெறியை வெளிப்படுத்தி உங்களுக்கு தெரியும். முகம்மது 11 மனைவி கட்டினார், 2 மனைவி கிட்ட குழந்தை பிறந்தது, அவர் ஆண்மையற்றவர், அவருக்கு மேட்டர் ஒண்ணு இல்லை, அவர் அந்த விஷயத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்றெல்லாம் பப்ளிக்காக மைக்கு போட்டு பெருமானாரை பேசினார்கள். செல்லாலை சிலத்தை உலக மக்கள் பொதித்திருந்து அதற்கு ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது. நான் சொல்ல வருகிறேன், அது பெருமானார் மீது வைத்திருக்கிற அன்பால் நாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், செய்யட்டும். ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரம் திட்டுகிறார்களோ அவ்வளவு தூரம் இது இஸ்லாம் வெளியே வெளி உலகத்திற்கு போகும். ஒருத்தர் சமீபத்தில் நேற்று பதிவு போடுறான், ரசூலுல்லாவை இவர் திட்டினாரு, அவன் காத்திரு, அவன் சொல்றான் இவர் ரசூலுல்லாவை திட்டினாரு, நானும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வர அதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டேன், அப்படி ஒண்ணு இல்லை, கல்யாண ராமனுக்கு வாழ்த்துக்கள், அவரால் நான் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை படித்து விட்டேன்னு முடிச்சிட்டான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். யாரெல்லாம் மார்க்கத்தை இஸ்லாத்தை பெருமானாரை திட்டுகிறார்களோ அல்லாஹ்வின் பொறுப்பு. குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸ்ல இருக்கிறது, மூணு விஷயம் அல்லாஹ்வின் நேரடி பாதுகாப்பு. கலாமுல்லா, குர்ஆன், குர்ஆனை நாமே இறங்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார், கலாமுல்லாவை பாதுகாப்பது அவன் பொறுப்பு. இரண்டாவது காபத்துல்லா, காபாவை அல்லாஹ்வின் ஆலயத்தை பாதுகாப்பது அவன் பொறுப்பு. மூணாவது ரசூலுல்லா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து வரை அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெருமானார் அல்லாஹ்விற்கு உண்டு. எப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டானோ அவருடைய கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உண்டு. நான் சில மாதங்களுக்கு முன்னால் பேசிய ஞாபகம் உண்டு, உலகத்தில் நீங்கள் எத்தனை தடவை உலகம் முழுவதும் பெருமானாரை மைக்கு போட்டு திட்டினாலும் கணக்கெடுத்து பாருங்கள், நீங்கள் திட்டக்கூடிய திட்டை விட ஒவ்வொரு நாளும் வாங்கு சத்தத்தின் மூலம் பெருமானாருடைய வார்த்தையை பேசுவது அதிகம். 4.5 கோடி தடவை ஒரு நாளைக்கு துனியாவில் பெருமானாருடைய பெயர் மட்டும் உச்சரிக்கப்படுகிறது. உலகத்தில் எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரவில்லை. நாம் யோசிக்கிறோம், குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, இந்த வசனம் எப்ப வருது தெரியுமா, மதீனாவில் சல்லாலை செல்லம் ஆரம்ப காலத்தில் பள்ளிவாசலிலே தொழுக வைப்பார்கள். ரவுலாவில் 7 தூண் இருக்கிறது, பெருமானார் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரவுலாத்துன் ஜன்னா என்று சொல்லுகிற பெருமானார் தொழுக அந்த பள்ளிக்குள்ளே 7 தூண் இருக்கிறது. அதில் ஒரு தூண் உஸ்துவான ஹரிஸ் என்று சொல்வார்கள், பாதுகாப்பு தூண். அந்த தூணில் தான் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அதிகமாக இருந்த போது தொழுகையிலே பெருமானார் தொழுது கொண்டிருந்தால் யாராவது வந்து வாளால் வெட்டி விடலாம் என்று சொல்லி
தொழுகிற போது பாதுகாப்புகளுக்கு ஒரு சகாபி நாயகம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அவர் தான் அறிவதி எல்லாம் வரணும் எல்லாம் தொழுவாங்க. செல்லாலை சில தொழுக வைத்துக் கொண்டிருக்கிற போது இவர் மட்டும் பாலை வைத்துக் கொண்டு நின்று பாதுகாப்பார்கள். நாயகம் சொன்னாங்க, அலி நீ மட்டும் நின்றுக ஜமாத்து நடக்கட்டும், பிறகு நீ தனியா தொழுகு, ஜமாத்தின் நன்மை உனக்கு கிடைத்து விடும். நம்ம தவறா புரிஞ்சு கூடாது. அலியே தனியா தான் நின்று தொழுதுருக்கிறாரு, நம்மளும் தனியா தூண்ல சாஞ்சிட்டு கடையை சிலக்காயத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. செல்லாலை சில சொன்னதுனால அவர் நின்னார். யாரு வந்தாலும் அவரை தாண்டிதான் ரசூலுல்லாஹ் வர முடியும். அதனால அந்த தூண்ல சாஞ்சு வாழை வச்சு நிற்பாங்க. இன்னைக்கும் காபாவில் போயிருக்கார் அந்த தொழு வைக்கிற போது நிற்கிறாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்ப வந்த பழக்காது. அப்ப அறிவத்தி அல்லாஹ் வந்து நின்றார்கள். கொஞ்ச காலம் இப்படியே போனது. அல்லாஹ் வசனத்தை இறங்கினார். ஒரு நாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபிசல்லாலை சொல்லும் அலிரதி அல்லாஹ் கூப்பு, இனி வாழ் வச்சு நிற்க வேண்டாம், நீங்களும் தொழுகையில கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு முன்னால் பெருமானார் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். குர்ஆனில் எனக்கு இப்படி ஒரு வசனம் வந்திருக்கிறது, வல்லாஹு யஹ்ஜிபுக மினன்னாஸ், நபியே மக்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களின் தீங்குகளிலிருந்து உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டோம். குர்ஆன்ல வருது. இந்த வசனம் வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிரதி அல்லாஹ் கூப்பிட்டாங்க, உங்க பாதுகாப்பு நீ வேண்டாம், அல்லாஹ் பாதுகாக்கலாம் வாங்க அப்படின்ட்டாங்க. இந்த வசனம் இன்னைக்கு மட்டுமல்ல எல்லா காலத்திலையும் அமலில் இருக்கிறது. பெருமானாருடைய நேரடி பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யாரு போய் தொட்டாலும், கரண்டை யார் தொட்டாலும் சாக்கடிக்கும். பெருமானார் செல்லாத சட்டை யாரு போய் தொட்டாலும் ஒன்று ரதியல்லாவா மாறணும் அல்லது அகத்துல்லாயே மாறணும். இப்ப சமீபத்தில் கல்யாணம் தொட்டிருக்கான், நீ எழுதி வச்சு கொள்ளுங்கள், ஒன்று அவன் இஸ்லாத்துக்கு வந்துடுவான் அல்லது அவனுடைய பரம்பரையிலிருந்து யாராவது ஒருத்தர் நாயுடா சொல்லிடுவான். இல்லையா, உலகத்திற்கு ஒரு படிப்பினையாக அந்த கும்பல் ஆக்கப்படும், ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த ரெண்டு தான் இஸ்லாத்துடைய பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் தொட்டார்களோ அப்படித்தான் மாறி இருக்கிறார்கள். ஆண்மை இல்லாதவன் என்று சொல்லி அதை போய் பேசுறான். யோசிச்சு பாருங்களேன், எப்ப வேடிக்கையா இருக்கு. 11 மனைவியை வச்சு வாழ்ந்த பெருமானாருக்கு ஆண்மை இல்லை என்று பேசக்கூடியவன், அவன் எந்த இயக்கத்தில் இருக்கிறானோ அவன் தலைவன் ஒரு பொண்டாட்டியை வைத்து வாழ முடியாமல் விட்டு இருக்கிறானே, இதை என்ன என்று சொல்ல முடியும்? யோசித்து பார்த்தால் எதை யாரோடு பேசுவது என்று தெரியவில்லை. 11 மனைவிமார்களை பெற்று அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த பெருமானாரை அவருக்கு மேற்கு இல்லை என்று பேசுகிறார்கள். இது இன்னைக்கு நேரத்தான் பேசல, காலகாலமா பேசிட்டு இருக்காங்க. குர்ஆன்ல பெருமானாருக்கு 3 ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 3 ஆம்பளை பிள்ளை, காசிம் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு. 3 ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 3 ஆம்பளை பிள்ளையுமே சின்ன வயசுலயே மவுத் ஆயிட்டாங்க. ஆண் வாரி 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷத்திலேயே 3 மவுத்து. பெருமானாருக்கு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருந்தது. 3 ஆம்பளை பிள்ளையுமே மவுத்து. அதில் ஆசிபுன் வாயின்னு சொல்லி அன்னைக்கு பெரிய ஆள் அரபுலகத்தில், 10 ஆம்பளை பிள்ளை, காசு நிறைய காசு. அவன் தான் சொன்னான் முத முதல்ல, முகம்மதுடைய எல்லா ஆண் வாரிசும் மவுத்தாகி விட்டது, இனி முகம்மதுக்கு பிறகு இஸ்லாம் முடிந்து போய்விடும், கவலைப்படாதீர்கள். ஹுவா அபுத்தர் முகம்மது சந்ததி பாக்கியம் அற்றவர். ஏன்னா ஆம்பளை பிள்ளை தான் போயிட்டாங்க. இவருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ஆள் இல்லை. அவர் சந்ததி இல்லாமல் போய்விட்டார் என்று எல்லா இடத்திலையும் சொல்ல ஆரம்பித்தார். குர்ஆனில் அலைஹி வஸல்லத்தின் ஆண்மை குறித்து அவன் பேசிய போது அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்தான். ஆறுதலான வசனம், நபியே உன்னை ஆண்மை இல்லை சந்ததி இல்லை என்று சொல்லுகிறார்கள், உனக்கு மறுமையில் மிகப்பெரிய நீர் தடாகத்தை உனக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, இன்ன சாதியாக பூவல்லாபுத்தர், நீ சந்ததி பாக்கியம் இல்லாதவன் அல்ல, உன்னை யார் பேசுகிறானோ அவன்தான் சந்ததி பெற்றவன் என்று அந்த வசனம் முடிகிறது. இன்ன சாதியாக பூவல்லாபுத்தர், அவனுக்கு தான் சந்ததி பாக்கியம் இல்லை. என்ன ஆனது தெரியுமா? 10 ஆம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்த ஆசிமுன் வாயில் இன்னைக்கு அவன் சந்ததியே துணியாவில் இல்லை. இந்த பரம்பரை இந்த பரம்பரை என்று வரும் இல்லையா, அந்த பரம்பரை அன்போடு முடிக்கப்பட்டு விட்டது. அவனுக்கு பின்னால் 10 குழந்தைகளும் அவுட்டு. இன்று வரை அவனுடைய பெயர் சொல்லுவதற்கு குறிப்புத்தான் இருக்கிறதே தவிர அவன் பரம்பரையிலிருந்து எந்த தொடர்பும் இல்லை. பெண் கொடுத்தவர்கள் பெண் எடுத்தவர்கள் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு சந்ததி பாக்கியம் இல்லை என்று அவன் சொல்லிவிட்டு போய்விட்டார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கியாமத்து வரை சந்ததி உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான். உன்னதம் செய்ய தெரியுமா,
பாத்திமா அம்மாவிடமிருந்து பெருமானாருடைய சந்ததி புறப்பட்டு வருகிறது. ஹசன் ரதி அல்லாவிடமிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அகுலு பைத் என்று சொல்லுகிற சந்ததி வருகிறது. நாயகம் சொல்லுகிறார்கள், கயாமத்தின் நெருக்கத்தில் கடைசியாக ஒருவர் வருவார், அவருக்கு பெயர் மகுதி. யார் அந்த மகுதி? உலகம் அழிவதற்கு ஒரு இரவு இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த மனிதர் வராமல் உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அப்படிப்பட்ட நீதமான ஒரு அரசர் வருவார், மின் அகலில் வைத்தி, என் குடும்பத்திலிருந்து வருவார். அவர் பெயரும் என் பெயரும் ஒரே பெயர், அவருடைய தகப்பனார் பெயரும் என் தகப்பனார் பெயரும் ஒரே பெயர். எனக்கு முகம்மது, அவருக்கும் முகம்மது. என் தகப்பனார் பெரும் அப்துல்லா, அவர் தகப்பனார் பெரும் அப்துல்லா. என அடையாளத்தை புல்லா சொல்லியிருக்கிறாங்க சல்லா அலை செல்லம். நெற்றி அகன்றிருக்கும், மூக்கு நேராக இருக்கும், முடி நீட்டமாக இருக்கும், அவர் வெள்ளையாக இருப்பார், அவர் கடைசியாக வருவார். அவரோடு தான் உலகம் முடிக்கப்படும். அவர் என் பரம்பரை இருந்து வருவார். எதுக்கு தெரியுமா? ரசூலுக்கு சந்ததி இல்லை என்று பேசினார்கள் இல்லையா, உலகம் அழிவு நாள் வரை பெருமானாரின் சந்ததி உலகத்திற்கு வரும். என்ன அர்த்தம்? அந்த சந்ததியில் கடைசி மகதி வந்தால்தான் உலகமே அழியும். அந்த அளவிற்கு அல்லாஹ் பெருமானாருக்கு சந்ததி பாக்கியம் கொடுத்தான் என்பது இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எங்கையெல்லாம் பெருமானாரை விமர்சித்தார்களோ அங்கையெல்லாம் அல்லாஹ் பெருமானாரின் புகழை கூட்டி கூட்டி அல்லாஹ் கொண்டு போய் வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. விமர்சனம் வருகிற போது நாம் பெருசாக அவங்களை பெருசா பேச தேவையில்லை. நாம் கண்டனங்களை பதிவு செய்வது வேறு, ஆனால் உண்மை ரீதியாக பெருமானாரா பேசிட்டாங்களே இல்ல ஒன்னு அதை இப்படி வந்துடுவான் அல்லது உலகத்திற்கு ஒரு படிப்பணியாக ஆக்குவான். சரி, பெருமானார் செல்லாத இப்ப இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாண அமன் பேசுறாரு வச்சுக்கோங்களேன், நாயகம் என்ன அடிச்சிருப்பாங்க? அடிச்சிருப்பாங்களா இல்லது மேடை போட்டு திட்டிருப்பார்களா? இல்லை. என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை. ஒன்று அவனுக்கு துவா செய்திருப்பார்கள் இல்லை என்றால் உலகத்திற்கு படிப்பணியாக அல்லாஹாக்கி இருப்பார். ஒரு ஹதீஸ்ல வந்து அவங்க சித்திக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு, மோசமான ஆள் நீ அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. அவங்க சித்திக்கிறது எல்லாம் ரொம்ப அமைதியா கையை கட்டி உட்காந்துருக்கிறாங்க. வந்தவன் கார் மாறா திட்டிட்டு இருக்கான், எல்லா ஆளுக்கிற பக்கத்துல எது திரிஞ்சிட்டு இருந்தாங்க. அட திட்டுறது அவங்கற அதை திட்டிட்டு இருக்கான், இவர் திட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு. எல்லா ஆளுங்களும் திரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க புன்முறுவலோடு. கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்து அவங்க சித்திக்கிறது எல்லாம் கோபம் ஆயிடுச்சு. திரும்ப அவங்க வார்த்தையை விட்டாங்கல்ல, நட்சத்திரத்தை எதிர்த்து நடத்திட்டாங்க. அவங்க சித்திக்கிறது அவங்க ஒரே ஆச்சரியம் வந்து கேட்டாங்க, யாரும் சொல்லலா அதை திட்டுனா நீங்க திரிச்சிங்க, இப்ப நான் திட்டுறப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, நான் திட்டுறப்பதான் நீங்க திரிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப எல்லா ஆளுக்கள பதில் சொன்னார்கள். அவங்க நீங்கள் திட்டு வாங்குகிற போது உங்களுக்காக ஒரு மலக்கை அல்லாஹ் இறக்கி அவன் விமர்சனம் செய்ய செய்ய அந்த வார்த்தைக்கு தோதுவாக அந்த மலக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார். அதை பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க எப்ப வாய திறந்தீங்களோ மலக்கு போயிட்டாரு, சைட்டா வந்துட்டான். இப்ப அதுக்கு பிறகு நல்ல வார்த்தையா வரும், கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள். சண்டையில பார்க்க முடியாது, நாலாம் கனிமோ அஞ்சாம் கனிமோ ஆறாம் கனிமோ ஏழாம் கனிமோலாம் போயிடும். சில இடங்களில் பத்து பொண்ணெல்லாம் தாண்டும் நின்று பஞ்சாயத்துக்கு வந்தவன ஏண்டா வந்தவங்க வந்து அழிவு போயிடும். அந்த அளவிற்கு எல்லாம் தாண்டி போகிற விமர்சனங்கள் இருக்கிறது இல்லையா? நாயகம் சொல்லுகிறார்கள், சைத்தான் வந்து விட்டான், சைத்தான் வந்ததற்கு பிறகு நான் நிற்க முடியாது இல்லையா, வந்து விட்டேன். இந்த ஹதீஸின் பின்னணியில் நாம் யோசித்தால் அபுபக்க சித்திக்கிறது எல்லாம் மட்டுமல்ல, நாமும் விமர்சனம் செய்கிற போது அமைதியாக இருந்தால் வானத்தில் ஒரு மலக்கு நமக்காக அந்த பதில் தருகிற போது பெருமானாரை தொட்டால் எத்தனை மலக்கு வருவார்கள்? பெருமானாருக்கு பதில் கொடுப்பதற்கு அல்லாத எத்தனை சாபத்தை அல்லா உலகத்தை எழுதி வைப்பான் தெரியுமா? எத்தனை பேர் தொட்டாலும் தவறாக பேசினாலும் அல்லாத பொறுப்படுத்திருக்கிறான். எங்கள் தலைவர் மீது தவறும் அவரான வார்த்தைகள் பேசியிருக்கிறார் என்று நாம் கண்டனத்தை தெரிவிக்கலாமே தவிர கெட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. பெருமானார் அப்படி எந்த ஒரு முன்மாதிரியும் நமக்கு சொல்லித் தரவில்லை. உலகத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முதல் முதலில் விமர்சிக்கப்பட்டவர், விமர்சனம் செய்தவர் அபூலகம். பெருமானார் நபிங்கிற போது கை தன்னை எடுத்து அடித்தவர், உன் கை நாசமாகட்டும் என்று சொல்லி சபித்தவர் அபூலகம். கடைசியில் என்ன ஆனால் தெரியுமா? குரானுடைய வரலாறு இது, தப்பத்தியதா அபிலஹபின். அந்த அபிலஹபுக்கு பேர் என்ன தெரியுமா? லஹபு. லஹபுன்னு அரபியில தீ ஜுவாலைன்னு அர்த்தம். மனுஷன் அந்த அளவுக்கு வெள்ளையா இருந்திருக்கான். தெருவில் நடந்து வந்தா எல்லோரும் கண் கொண்டாமல் பார்ப்பார்கள், அவ்வளவு வெள்ளை.
நெருப்பும் ஜுவாலையும் தந்தை என்றவனுக்கு பெயர். அவ்வளவு மெல்லைய அழகான மனிதன் என்னைக்கு ரசூல்லாவை திட்டினானோ உடம்பு கருத ஆரம்பித்தது, கருத்த ஆரம்பித்தது. நாளடைவில் உடம்புகளின் கொப்பளத்தை அல்லாது தந்தான். கொப்பளம் ஆங்காங்கே வந்து சொருங்கி ஆரம்பித்தான். தண்ணீர் பட்டணமெல்லாம் உடம்பிலே அழுக துவங்கியது. துர்வாடை எந்த அளவிற்கு என்றால் பக்கத்திலே போய் நிறுத்த முடியாத அளவிற்கு வாடகை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். கடைசியாக அவன் செத்தே போய்விட்டான். இன்னைக்கெல்லாம் கொரோனா மவுத்து நம்ம பார்த்துருப்போம். யாரும் தொட முடியாம கைத்த கட்டி எல்லாம் கபுல இறக்கிறார்கள் பார்த்தோம். அதை விட அவருக்கு கொரோனா மவுத்து எந்த மிகப்பெரிய கேவலமான வந்து அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி அபுல அவருக்கு கொடுத்துட்டான். ஜனாஜாவை குளிப்பாட்ட முடியல. பக்கத்துல அந்த வாடி ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடி இருக்கிற போதே மூக்கை கொட்டி கொள்ள வேண்டும். யாரும் பக்கத்துல போக முடியல. எந்த அளவுக்கு அவன் அடக்கம் செய்யப்பட்டான் என்றால் குர்ஆனின் வரலாறு இருக்கிறது. ஒரு நீளமான குச்சியை எடுத்து அந்த அழுகி போன வாடையை அப்படியே குச்சி கொண்டே போய் கபரிலே கொண்டு வந்து தள்ளிவிட்டு தூரத்திலிருந்து மண்ணையும் கல்லையும் எடுத்து எரிந்து எரிந்து அந்த கபரை மூடி இருக்கிறார்கள். அப்படித்தான் அபூல கபு அடக்கம் செய்யப்பட்டான். பெருமானார் திறந்தாக அடைந்த சின்னத்தை எங்கையெல்லாம் நிபந்தனம் செய்திருக்கிறார்களோ அங்கையெல்லாம் ஒண்ணு உமரதியா மாறி ரபியத்லா அல்லா மாறி இருக்கிறாங்க. அப்படி இல்லையா அபூலகம் மாறி லானத்துல்லா யாரை ஏன் மாறி இருக்கிறாங்க? இந்த ரெண்டுதான் நடந்திருக்கு. காலின் வலிது உங்களுக்கு நல்லா தெரியும், வரலாறு படிச்சிருப்பீங்க. உமர் ரபி அல்லா ஈக்குவலா அதை விட அதிகமான வீரமுள்ள சகாபி தலீது காலின் வலிது வரலாறு தெரியுமா? பேசுறதான் அவருக்கு வேலை என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு, எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை திட்டுறாங்களோ அங்கிருந்து அந்த இஸ்லாத்தை கொண்டு வருவான். அந்த 10 ஆம்பளை புள்ளையில ஒருத்தர் தான் காலித் இப்னு வலீது. வலீது அவங்க அத்தா, வலீத் இப்னு முகைரா. ரசூலுல்லாஹ்வோ அந்த அத்தா திட்டுறாரு லானத்துல்லாஹி அலைஹி. பையன் போர்ல வந்து ரசூலுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு வலியல்லாஹ் வந்து. காலித் இப்னு வலீது சாதாரண ஆள் கிடையாது. எந்த அளவுக்குனா அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சரி வந்ததுக்கு பிறகு சரி காலித் இப்னு வலீது படையில இருந்தா அந்த படை வெற்றி ஆயிடும். உமர் ரதி அல்லாஹ்வே சொன்னார்கள், காலித் நீ போருக்கு போக வேணாம் இன்னைக்கு. ஏன் தெரியுமா? நீ எந்த போருக்கு போனாலும் வெற்றி ஆயிடுது. காலித் இப்னு வலீது வந்தா வெற்றி அடைஞ்சிருந்து மக்கள் தான் தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெற்றி கொடுக்கறது அல்ல, ஆகவே இந்த ஒரு போருக்கு நீ போகாதன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எந்த போர்க்களத்துல போய் நின்னாலும் வெற்றி ஆயிடும். ஒரு கூட்டம் தகப்பனார் ஊர் முழுவதும் ரசூலையும் திருச்சி பேசுகிற குடும்பத்தில் இருந்துதான் காலித் இப்னு வலீது லைலா இல்லா சிறு வழியில வந்தாரு. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நிறைய பேருடைய அரசியல்வாதி தலைவருடைய வீட்டுல ஒரு பக்கத்து இஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு பேசுறான், அவங்கக்குள்ள முஸ்லீமா இருக்கு. அவ வீட்டுக்குள்ள ஒரு லாயிதா இல்ல கலிமா சொல்லிடுறாங்க இல்லையா? எங்கையெல்லாம் இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறதோ, எங்கையெல்லாம் பெருமானார் கேவலமாக பேசப்படுகிறார்களோ, அவர்களெல்லாம் பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லது அவருடைய பரம்பரை வந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நாம் யோசிக்கிறோம், அல்லாஹ் பெருமானாரை பாதுகாப்போம், கண்ணியத்தை பாதுகாப்போம் என்று அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். ஒரு கல்யாண ராமன் அல்ல, 1 லட்சம் கல்யாண ராமன் வந்து பேசினாலும் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புகழ் யோகிக் கொண்டுதான் போகவே தவிர என்னோக்கும் கீழ் நோக்கி போகாது. அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விமர்சனங்கள் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை பற்றி நல்ல விமர்சனங்கள் வருகிற போது அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்று சொல்லுவோம். கெட்டதை நம்மை பற்றி இருக்கிற தவறான விமர்சனங்களை பரப்புகிற போது தவக்கல் தோறல்லாம் அல்லாஹ் மீது அதை நான் பொறுப்பு சாட்டுகிறேன், அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லுவோம். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள், அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் எங்கையெல்லாம் இஸ்லாத்தை பெருமானாரை கேவலமாக பேசுகிறார்களோ, எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு தகுந்த பாடத்தையும் அல்லது ஈமானையும் தருமாய். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், எல்லாம் வல்ல இறைவன் அன்னலார் காட்டி கொடுத்த முழுமையான முன்மாதிரி என்ற அந்த பாதையில் வாழ்வதற்கும் பயணிப்பதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் பாதிப்பானாக. எங்கெல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக என்று சூழ்கிறார்களோ,
எல்லா சூழ்ச்சிகளையும் முடியடிக்கக்கூடிய நமக்கு பக்க பலமாய் துணையா எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் உடைய பொறுப்பில் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் வாஃபர் தஹ்வா அப்படின்னு உங்கள் இல்லாத ரப்பில் ஆலமீன் சுண்ண சொல்வாங்க.